என் பேர் நித்யா பாலாஜி. நான் சென்னையில இருந்து பேசுறேன். ஆக்சுவலி நான் யூடியூப் பார்த்து தான் ஏஎல்பி கத்துக்கணும்னு ஒரு இதுல வந்தேன். பட் நிறைய தடங்கள் முதல்ல கட்டினேன், ஆனா அந்த கோர்ஸ் என்னால பண்ண முடியல. அடுத்த மாசம் தான் போஸ்ட் பாண்ட் ஆகி அந்த கோர்ஸ் நான் பண்ணினேன். இந்த இந்த ஏஎல்பியை படிக்க ஆரம்பிச்சேன். அதன் மூலமா எனக்கு வந்து என்ன புரியுதுன்னா, வீட்டுல நேரமும் சண்டை நடந்துட்டே இருக்கும். ஏன் சண்டை நடக்குது, எதுக்கு சண்டை நடக்குதுன்னு கூட தெரியாது. இப்ப எல்லாமே புரிஞ்சுக்கிற நிலைமையில நான் இருக்கேன். சோ என்ன நானே புரிஞ்சுக்கிட்டு கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு நான் இப்ப ஓரளவுக்கு வந்திருக்கேன். காலையில 4:30 மணிக்கே 4 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கிற ஆளே கிடையாது. இப்போ ஓரளவுக்கு நான் வந்து 4:30 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு 4:30 கிளாஸ்ல உட்கார்ற அளவுக்கு நான் ரொம்ப முன்னேறி வந்திருக்கேன். எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க, நீயா காலையில எழுந்திருக்கிற அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி வாரத்துக்கு 5 நாளாச்சும் நான்வெஜ் சாப்பிடணும். அந்த அளவுக்கு நாங்க நான்வெஜ் சாப்பிடுவோம். இப்போ நான் எல்லாரும் சாப்பிடுறாங்க, ஆனா நான் வாரத்துக்கு 1 நாள் தான் சாப்பிடுறேன். அதுவும் ஒரு 1 மாசம் கழிச்சு அதையும் ஸ்டாப் பண்ணிடணும் அப்படிங்கிற நிலைமையில நான் இப்ப இருக்கேன். சோ வீட்டுல இருக்கிறவங்களோட என்னோட பையன், என் ஹஸ்பண்டோட ஜாதகத்தை பார்த்து இவங்க எல்லாம் ஏன் இப்படி இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டதே எனக்கு பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. வேற எந்த ஒரு இதுவும் இல்லை. வீட்டுல என்ன பிரச்சனை, நாம நாளைக்கு என்ன பண்ண போறோம், இவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் வேற எந்த ஜாதகத்தையும்லாம் நான் பார்த்தது இல்லை சார். என்னோட ஃபேமிலி ஜாதகம் மட்டும்தான் நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். அதே மாதிரி சாஃப்ட்வேர் பத்தி சொல்லணும்னா, சாஃப்ட்வேர் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா ஒரு ஒரு சில சாஃப்ட்வேர் எல்லாம் வந்து நாம கட்டம் போட்டோம்னா அதுல அந்த கவுண்ட் பண்ணி சொல்லுவாங்க. நம்ம ஜாதக ஜோஷியர் கிட்ட போனோம்னா இதுல வந்து அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லாம ரொம்ப ஃபாஸ்டா ஒரு 5 5 விதிகளை வச்சு நம்ம ஃபாஸ்டா சொல்ல முடியுது. அதே மாதிரி நம்ம கொஞ்சம் தயங்கினா கூட குரூப்ல ஓரளவுக்கு நமக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணி வேற ஒரு ஜாதகத்துல இருக்கிற இதுவை வச்சு நம்ம நம்ம இது தப்பா சொல்றோம் அப்படிங்கறத நான் வந்து நம்மள மாத்திக்க முடியுது. அது மட்டும் இல்லாம ரொம்ப அக்யூரேட்டா இருக்கு. நம்ம வந்து டைம் சேஞ்ச் டைம் 1 மினிட் 2 மினிட் அந்த சாஃப்ட்வேர்ல மாத்தும் போது நமக்கு வந்து அக்யூரேட்டா கிடைக்கிறது ரொம்ப ஒரு பிளஸ்ஸா இருக்கு. அப்புறம் குருமார்கள் எல்லாம் சொல்லணும்னா ரொம்ப நல்லா பண்றாங்க, ரொம்ப நல்லா கிளாஸஸ் எடுக்கிறாங்க. சோ புரியலன்னா கூட நமக்கு திரும்ப திரும்ப எடுக்கணும், எடுத்து எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. சோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பொது உடைமை சார் பத்தி சொல்லணும்னா, கோபமா பேசு, நாம தப்பு பண்றதுனாலதான் அவர் கோபமா பேசுறாருங்கிறது எனக்கு ஓரளவுக்கு இதுவா இருக்கு. முக்கியமா என் ஹஸ்பண்ட் ஏன் இப்படி இருக்காருங்கிறத நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சிலது வந்து ஏன் இப்படி நடந்தது, நம்ம லோனை க்ளோஸ் பண்றோம், உடனே அவருக்கு கால் வலி வருது, திரும்பவும் வீடு பிரச்சனை ஆகுது, அடுத்த அடுத்த இது பண்ணும்போது கரெக்டா வந்து அடுத்த லோன் வாங்கிடுறாரு. சோ 8ஆம் அதிபதி அவ்வளவு வேலையை செய்யறாரு. சோ 8ஆம் அதிபதி சாரி லக்னாதிபதி 8ல போய் உட்கார்ந்து இருந்ததுனால ஒண்ணு, நீ நோய்வாய்ப்படணும் இல்லைன்னா கடனாளியா இருக்கணும். அதுல ரொம்ப அப்படியே மாத்தி மாத்தி வந்ததும் எனக்கு அதெல்லாம் நினைச்சு பார்க்கும் போது ரொம்ப இதுவா இருந்தது. இது கத்துக்கிறதுல நமக்கு வந்து வெளியில நாம வந்து மத்தவங்களுக்கு சொல்றோமோ இல்லையோ, நாம ஒரு ஆர்கனைஸ்டா நாம இப்படிதான் இருக்கணும், இந்த டயத்துல இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு வந்து நமக்கு வந்து முன்னாடியே சொல்லிருது. நாம வந்து கரெக்டா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வாழ்க்கையை நம்ம நடந்துக்கிறதுக்கு ஒரு ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கு சாஃப்ட்வேரும் நீங்களும் எல்லாரும். அதனால பொது உடைமை சாருக்கு ரொம்ப நன்றி. சாஃப்ட்வேர் அதை விட ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லா குருமார்களும் ரொம்ப நல்லா கிளாஸ் எடுக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க சார். நான் எங்க வீட்டுல என் ஹஸ்பண்ட் வந்து முதல்ல சொன்னது என்னன்னா, நீ நீ வந்து உன் டைம வேஸ்ட் பண்ற, சும்மா உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு இருந்தாரு. இப்போ எனக்கு அவரு என்ன வேணா சொல்லிட்டு போங்க, இப்போ அதைதான் சொல்றேன் நான் அவர்கிட்ட, நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போங்க, நான் இதை படிக்கதான் செய்வேன், நான் இதை பண்ணதான் செய்வேன். நீங்க வந்து உங்களுக்கு கிரக நகலை சரியில்லை, சார் எப்பவும் சொல்வாரு கிரகம் அப்படிதான் பண்ணும், அதை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லுவாரு. அது எனக்கு அந்த இவர் சொல்லும் போதெல்லாம் பொது உடைமை சார் சொன்னதுதான் ஞாபகம் வரும். கிரகம் அப்படிதான் கொண்டு போகும், கிரகம் அப்படிதான் பேச வைக்கும், அப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு இது இதன் மூலயமா நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சிலது வந்து நான் அதோடவே இருக்கவும் கத்துக்கிட்டேன். பையன் இப்படிதான் இருப்பான், நம்ம கொஞ்ச நாளைக்கு இவனை இவனை இப்படிதான் பண்ணணும், எவ்வளவு கோபம் வரும்னா அந்த அளவுக்கு கோபம் வரும், அந்த அளவுக்கு போட்டு அடிக்கவும் அடிச்சிருவேன். இப்போ வந்து அவன் அவ்வளவுதான், இன்னும் 3 வருஷத்துக்கு அப்படிதான் இருப்பான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா சரி கொஞ்சம் விட்டு பிடிப்போம், படிக்கும் போது மட்டும் கொஞ்சம் அவனை
கொஞ்சம் கூட உட்கார வச்சுக்கிறது, மத்த நேரத்துல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படியே அவன் இஷ்டத்துக்கே கொஞ்சம் கொஞ்சமா விட்டுருக்கேன். இந்த மாதிரி நமக்கு என்னோட ஃபேமிலியே என்னால கொஞ்சம் சேஞ்ச் பண்ண முடியுதுங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும்.